एक्सरसाइज 1.3 ले रखा कोड़ी 12th सम वंदे एन्ना अप्टिंगे था मैं पापाँ सम बरंगा F from capital R to R F of X equal to 3X minus 5 इंगर कोड़ी थिरकांगा Prove the deficiency of bijection and find its inverse नी कोड़ी थिरकांगा So first F इंगर bijection prove पनी इड़ी था हम inverse कंट पड़ी गनों So given function F of X equal to 3X minus 5 இந்த பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு நம்ம செகண்ட் மெத்தட் எடுத்துக்கிற மெத்தட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியான மெத்தட் ஐடென்டி ஃபங்க்ஷன் சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு சோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் அப்படினா ஜி காம்போசிஷன் ஆஃப் x = x னு ப்ரூவ் பண்ணனும் f காம்போசிஷன் g ஆஃப் y = y அப்படினு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எடுத்துக்கலீங்கனா f(x) = 3x - 5 கொடுத்திருக்காங்க அத y னு வெச்சுக்கறோம் y = 3x - 5 னு சொல்லி மாத்துங்க மாத்திட்டீங்க அப்படினா இத இன் டம்ஸ் ஆஃப் நம்ம x ல எழுத முடியும் அப்ப x = என்ன வரும் பாத்தீங்கனா -5 கிட்ட போச்சுனா +5 and by 3 so x equal to y plus 3 divided by 3 அப்படி சொல்லி எழுத முடியும் so இப்ப இந்த x equal to y அப்படிங்கற இந்த ஃபங்ஷன நான் g of y னு சொல்லி எழுதிக்கிறேன் g of y equal to y plus 5 by 3 அப்படி நம்ம எழுதிக்கிறோம் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா what is g composition f(x) equal to x னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் பா அப்ப g composition f(x) equal to பாத்தீங்கனா g of f(x) னு சொல்லி எழுதலாம் டெஃபினிஷன் படி then g of what is f(x) 3x minus 5 அப்படியே உள்ள சப்ஸ்டிட் பண்ணிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா g of y வந்து y plus 5 by 3 அப்ப y க்கு பதிலா 3x minus 5 வை சப்ஸ்டிட் பண்றோம் அப்ப 3x minus 5 plus 5 divided by 3 plus 5 minus 5 கேன்சல் ஆயிரும் அப்ப 3x by 3 3 3 கேன்சல் ஆச்சுனா ஆன்சர் will be x now f composition g of y equal to y அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணனும்பா சோ f of g of y னு எழுதிக்கலாம் அப்ப f of g of y ங்கிறது பாத்தீங்க அப்படினா y plus 5 by 3 g of y ங்கிறது y plus 5 by 3 அப்ப f of y plus 3 y plus 5 by 3 ங்கிறதுக்கு f of x பாருங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு minus 5 கொடுத்திருக்காங்க அப்ப x க்கு பதிலா நாம எதை சப்ஸ்டிட் பண்ணனும் y plus 5 by 3 அதல சப்ஸ்டிட் பண்ணா போதும் சோ 3 into y plus 5 by 3 minus 5 3 3 கேன்சல் ஆயிடும் y plus 5 minus 5 which is equal to y சோ If g composition f equal to ix and f composition g equal to iy, hence f is a bijection. So, பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம வந்து ஃபங்ஷன் வந்து பைஜெக்ஷன் அப்படி சொல்லி நம்ம இதல இருந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது g composition fங்கிறது ஐடென்டி ஃபங்ஷன் in x and f composition gங்கிறது ஐடென்டி ஃபங்ஷன் in y அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதனுடைய இன்வர்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியானது பாருங்க. So given function of y equal to 3x minus 5 சொல்லி எழுதிருக்கேன். x in terms of y ல கன்வெர்ட் பண்ணி எழுதிருக்கேன். நல்லா பாருங்க முதல்ல மைனஸ் 5 எங்கிட்ட கொண்டு போனீங்கன்னா y plus 5 3 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா x equal to y plus 5 by 3 then x க்கு பதிலா என்ன பண்ணனும் f - y நம்ம சப்ஸ்டிட் பண்ணனும் ஃபைனலா y க்கு பதிலாக x சப்ஸ்டிட் பண்ணனும் ரிப்ளேஸ் y by x then f - of x equal to x plus 5 by 3 so the inverse of the function 3x - 5 is x plus 5 by 3 so important question பா same model example 1.30 and exercise 1.3 la 20th sum the rendu sum vandu idhe same model da neengala ona neengala workout panni paakalam workout pannunga edho doubt unda kelunga 1.3 la 19th sum la idhila workout panni kaatirken paarenga so given function y = 5x by 9 minus 160 by 9 so adha idhu vandu enna solranga appdi paathina nama celsius fahrenheit ah convert pannakoodiya oru formula da idhu The formula for converting from Fahrenheit to Celsius temperature is y equal to 5x by 9 minus 160 by 9. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் செல்சியஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. இதனுடைய பைஜெக்ஷன் அதாவது இதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ a ஃபங்ஷன் அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க பா. சோ வழக்கம் போல நான் போனதுல பண்ண அதே ஸ்டெப் தான். f(x) = 5x - 160 by 9 னு எடுத்து எழுதிருக்கேன். தென் y = 5x - 160 by 9 னு எடுத்துக்கேன். 9 காமன் எடுத்துக்கிட்டேன். இப்போ y-ய வந்து இன் டம்ஸ் ஆஃப் x-ல கன்வெர்ட் பண்ணி எழுத போறேன் முதல்ல எழுதிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 9 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணனும் 9y minus 160 ங்கிட்ட வந்துனா +160 5 ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா by 5 நான் டைரக்டா எழுதிருக்கேன் சொல்றேன் கிளியரா புரியும் 9y +160 divided by 5 சோ x ஓட வேல்யூ இது இன் இட் இஸ் a ஃபங்ஷன் இன் y then g of y = 9y +165 by எழுதிருக்கேன் சோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பைஜெக்ஷன் முதல்ல சொல்றோம் அப்ப g காம்போசிஷன் f(x) = g f(x) g f(x) ங்கற வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கோம் இது g ங்கற ஃபங்ஷன் அப்ப y க்கு பதிலா இது அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்றோம் உள்ள அப்ப 9 5x - 160 / 9 9 9 கேன்சல் ஆயிரும் -160 + 160 கேன்சல் ஆயிரும் சோ 5x / 5 which is equal to 5
Now, f composite g of y equal to f of g of y. அப்ப f of g of y ங்கறது பாருங்க 9y plus 160 by 5. அப்ப f அப்படிங்கற ஃபங்ஷன், f ங்கற ஃபங்ஷன் என்ன? 5 ஆல மல்டிப்ளை பண்றோம் minus 160 by 9. அப்ப 5 into 9y plus 160 by 5 minus 160 divided by 9. 5 5 கேன்சல் ஆயிரும் பா. Plus 160 minus 160 அடுத்த ஸ்டெப்ல கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் 9y by 9 இருக்கும். சோ 9y by 9 என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் will be 9. So g composition f equal to ix and f composition g equal to iy. So the given function is bijection. So bijection prove பண்ணோம்னா நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிரலாம். Y equal to the given function. இத இன் டம்ஸ் ஆஃப் x க்கு ஏற்கனவே நம்ம கன்வர்ட் பண்ணிருப்போம். அதை நீங்க அதை எடுத்து கூட எழுதிக்லாம். X equal to 9y plus 160 by 5. X க்கு பதிலா என்ன பண்ணனும்? F இன்வர்ஸ் ஆஃப் y-ய சப்ஸ்டிட் பண்றோம். ஃபைனலா y க்கு பதிலா என்ன பண்ணிக்கிறோம்? x-அ நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். So prove that it is a function அப்படினு சொல்லி சொல்றாங்கப்பா. இப்போ பாத்தீங்கன்னா f-ங்கிறது bijection-னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப f இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ a function. ஒரு bijection அப்படினா f-ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா f bijection-ஆ தான் f ல இருந்து f inverse அப்படிங்கற ஒரு ஃபங்ஷன் கண்டுபிடிக்க முடியும். சோ f inverse இஸ் ஆல்சோ a ஃபங்ஷன் அப்படினு நம்ம இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம்.